ஹாய் எவ்ரிவன், என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு டெக் பிரதர். இன்னைக்கு நம்ம அண்டர் 15K-ல உள்ள பெஸ்ட் மொபைல்ஸ் பார்க்க போறோம். அதாவது 10,000 இருந்து 15,000 வரைக்கும் என்னென்ன மொபைல்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து Realme 6 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு சைனா கம்பெனி தான். இருந்தாலும் இந்தியாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இந்தியாவில் தான் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஃபோன் தான். அதனால் வந்து பார்ப்போம். Realme 6 வந்து 4GB ரேம், 64GB இன்டர்னல். இது வந்து 15,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு 90Hz டிஸ்பிளே. அதாவது இந்த 15,000 பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு 90Hz டிஸ்பிளே இந்த ஃபோனில் மட்டும்தான் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள இந்த டிஸ்பிளே. இதில் வந்து பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹைரேண்ட் ஃபோனில் இருக்க மாதிரி ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கும். டாப்பில் ஒரு ரைட் கார்னரில் மட்டும் ஒரு சின்னதாக ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்து ஒரு ஹோல் இருக்கும். அதான் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் கிடையாது, பேக்லேயும் கிடையாது, சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மாடலாக அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சோனியில் தான் வந்து விட்டாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ எல்லா ஃபோன்லேயும் இது மாதிரி வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பேட்டரின்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு 4300mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்பவே ஃபாஸ்டான சார்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அதாவது டைப் சி வந்து சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 60 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 0 100% சார்ஜ் வர்றதுக்கு 60 மினிட்ஸ் தான் ஆகும். 60 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ரொம்ப ஃபாஸ்ட்டான 30W சார்ஜர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ப்ராசஸர் பார்த்துக்கிட்டோம்னா ஹீலியோ G90T அப்படிங்கிற மீடியடெக் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். கேமிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராசஸிங்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து. அடுத்தது கேமரா. மெயினாக இதில் கேமரா பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64MP கேமரா. அதுக்கடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது அல்ட்ரா ஒயிட் லென்ஸ், அதாவது ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 8MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2MP டெப்த் சென்சர். போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது டெப்த் சென்சர் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு கேமரா வந்து மேக்ரோ, அதாவது ஒரு ரொம்பவே க்ளோஸ்அப்பான ஷாட்டை, ஒரு ஒரு இன்செக்ட்ஸ் இந்த மாதிரி அதாவது லீஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகும். அதுக்காக வந்து இந்த மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபோன் பார்ப்போம். அடுத்தது நம்ம ரெட்மியோட Note 9 Pro அந்த மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். சைனீஸ் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன். 14,000 ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வந்து உண்மையிலுமே ஒர்த்தான ஃபோன் தான். இல்லை சைனீஸ் ஃபோன்லாம் வேணாம் அப்படின்னா நான் அடுத்தது வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், வேறு ஃபோன்லாம் இருக்குது, அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த Redmi Note 9 Pro அந்த மாடலில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 720G ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, அதாவது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அந்த ரெசல்யூஷன். இதுவும் பஞ்ச் ஹோல் தான். ஆனால் கேமரா வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து சென்டரில் இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த ஃபோனில் வந்து சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி வந்து பார்த்தோம்னா இது வந்து 5020mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டரி, அதாவது ரொம்ப ஒரு 2 டேஸ்க்கு வந்து உண்மையுமே ஒரு போதுமான அளவுக்கு வந்து கொடுக்கும் பேட்டரி. அப்புறம் சிம் வந்து ஒரு சிம் ப்ளஸ் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு, இது ரெண்டுமே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த பிரச்சனையில் எதுவும் கிடையாது. கேமரா வந்து இதுவும் குவாட் கேமரா தான். ஆனால் வந்து ப்ரைமரி கேமரா மட்டும் 48MP, மீதியெல்லாம் அதே மாதிரியே 8MP ஒய்டு, 2MP டெப்த்து, 2MP. அடுத்தது 2MP வந்து மேக்ரோ லென்ஸு, இது வந்து க்ளோஸ்அப் ஷாட் கிடைக்கிறது அதே மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடுத்த கேமரா, அடுத்த ஃபோன் வந்து பார்ப்போம். அடுத்த மாடல் வந்து இதுவும் 14,000 பட்ஜெட் தான். போக்கோ, அதாவது ரெட்மியோட சப் பிராண்ட் போக்கோ பிராண்ட்லேருந்து வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Poco M2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல். இது வந்து அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் Redmi Note 9 இதுவும் சேம் டிட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்பெக்கும் ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸராக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஈவன் டிசைன் கூட ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பஞ்ச் ஹோல் கேமரா, அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் வச்சு, 720G ப்ராசரு, பேட்டரியாக இருக்கும், பேட்டரி 5000mAh, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் வந்துருக்கு. அதையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. அடுத்த ஃபோன் பார்ப்போம். அடுத்தது சாம்சங்கோட M21. அதாவது நமக்கு சைனீஸ் ஃபோன் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். சாம்சங்கோடைய M21 இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 14,000 வருது. இதுலேயும் 2 SIM+1 மெமரி கார்டு போட்டுக்கலாம். டிஸ்பிளேன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இதுவும். ஆனால் டிஸ்பிளேயில் வந்து இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சூப்பர் அமல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீப் பிளாக்லாம் வந்து ரொம்பவே டீப்பான பிளாக்காக இருக்கும்.
எந்த இடத்துல கலர்ஸ் வருதோ அங்கே மட்டும் நல்லா பிரைட்டாக வரும். அந்த மாதிரி நல்ல சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் இல்லை, 15 watts ஃபார் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டிருக்கு. அதே மாதிரியே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான், இருந்தாலும் சூப்பரான பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ப்ராசர் வந்து 9611 அப்படிங்கிற ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எச்என்ஓ சாம்சங்கோடைய ஒன் ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த மொபைல் பார்க்கலாம். அடுத்து நம்ம ரியல்மியோட நார்சோ 10 அப்படிங்கிற அந்த மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்துட்டோம்னா 12,000 வருது. இது வந்து உண்மையிலுமே ஒரு சூப்பரான ஃபோன். அதாவது 12,000 பட்ஜெட்டுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது டிஸ்பிளேன்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெயின் ப்ளஸ் 8 வைட், 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஹீலியோ G80 அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான், ரொம்ப மோசம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இந்த 12,000 பட்ஜெட்டுக்கு உண்மையிலுமே இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்த்துக்கிட்டோம்னா அடுத்தது என்ன பார்க்க, அடுத்த ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரெட்மியோட நோட் 8 அப்படிங்கிற அந்த மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு 6 மந்த் ஆகுது. இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஃபோன் தான். இதே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். 12,500 வருது பட்ஜெட்டு. அதாவது மற்ற ஃபோனுக்குலாம் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும், மற்ற ரெட்மி ஃபோனுக்குலாம். இது வந்து கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்லாம் கிடையாது, டேரெக்டாக ஆர்டர் பண்ணோம்னா வர மாதிரி தான் வந்து இருக்குது, ஸ்டாக் இருக்குது. இதுவும் குவாட் கேமரா செட்டப்பு, 48 மெயின், 8 MP அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ, அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா 665 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. அதனால் ஒன்றும் ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபோனும். இதே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பை.